மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பாஞ்சை வளம், அதாவது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளுடைய சிறப்புகளும் பற்றியும், அதுக்கப்புறம் அதனுடைய வளங்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அது என்ன பார்க்க போகிறோன்னா, பாடல் பார்த்தோம். இந்த வீடியோவில் பாடலுடைய பொருள் பார்க்க போகிறோம். சரி பாருங்க. அதாவது, குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். இதை யாரை கூறுகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, வானமாமாலை அவர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு? நான் வானமாமாலை அவர்கள் தான் சொல்கிறார். சரி, அவர் சொல்கிறது என்ன சொல்கிறோன்னு பார்ப்போம் பாருங்கள். அந்நாட்டின், எந்த நாட்டின்? பாஞ்சாலங்குறிச்சியினுடைய நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது, அந்நகரில், பாஞ்சாலங்குறிச்சி நகரில், அந்நகரில்னால் பாஞ்சாலங்குறிச்சி நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். பல சுற்றுகளாகனா கோட்டைகள், ஓகேவா? பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். புரியுங்களா? அவை மதில்களால்னா சுவர்கள், சுவர்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கும். எது? கோட்டைகள். கோட்டைகள் சுற்றி இருக்கக்கூடிய மதில்கள், மதில்கள்னால் சுவர்கள். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும், மணிகள். சரிங்களா? நம்ம வீடுகளில் அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா, இந்த வீட்டு மின்னெல்லாம் கிராமத்தில் வீட்டு புறங்களில், அதாவது வீட்டு வாசற்படி நிலவு சொல்லுவாங்க, நிலவுகால்னு சொல்லுவாங்க, அந்த நிலவுகாலில் மணிகள் தொங்கப்பட்டிருக்கும். ஒரு சில பாசி மணிகள் அப்படின்னு தொங்கப்பட்டிருக்கும். சரியா? அது மாதிரி ஒரு சில மணிகள் வந்து வீட்டில் இருக்கும். வீடுகள் எல்லா மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீடுகள் எல்லாமே சுவர்களால் சூழப்பட்ட மாடி வீடுகள். கிராமப்புறத்தில் நம்ம மெத்த வீடுன்னு சொல்லுவோம். மெத்த வீடுனா மாடி வீடு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். சரிங்களா? வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும். வீடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் மிகவும் வலிமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அந்த வீட்டில் என்ன இருக்கும்? செல்வம் இருக்கும், நிறைய பொன் பொருள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த வீட்டினுடைய கதவு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். நம்ம பாட்டுக்கு சாதாரண ஒரு கதவை போட்டால் யாரோ திருடர்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு வதையில் கதவெல்லாம் போயிடும். அதனால் வந்து வீட்டு கதவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு என்ன முக்கியம்னா, சுவர்கள் ரொம்ப முக்கியம், வீட்டினுடைய கதவுகள் ரொம்ப முக்கியம். சரி, அதே மாதிரி தான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வீடுகளாகவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் மிகவும் வலிமை நிறைந்ததாகவும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம், அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும் அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருந்தான். சரிங்களா? எங்கே இருக்குது? அரண்மனையில் யார் இருக்காங்க? கட்டபொம்மன் தனது அரசவையில் வீற்றிருந்தான், அமர்ந்திருந்தான். சரிங்களா? அப்படி ஒரு பொருளை சொல்ல வருது. சரி, அடுத்து பாருங்கள். புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். எங்கே? பாஞ்சாலங்குறிச்சியில் புதுமையான தெரு வீதிகளும், வீதிகள் ரொம்ப புதுமையானதாகவும் அந்த வீதிகள் ரொம்ப பெரும்பரப்பும், அதாவது நெருக்கு நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப தாராளமாக, அந்த அங்கே இருக்கக்கூடிய கடைகள் ரொம்ப தாராளமாக அமைந்ததாகவும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். எந்த நாட்டுக்கு? பாஞ்சாலங்குறிச்சி நாட்டிற்கு இவையெல்லாம் அழகு சேர்க்கும். என்னென்ன? தெருக்கள், கடைகள், பூஞ்சோலைகள், சந்தன மரங்கள், ஆறுகள், நெல் வயல்கள், நெல் வயல்களும், அதுக்கப்புறம் பாக்குத்தோப்புகளும். புரியுதுங்களா? சந்தன மரச்சோலை, சோலைனா பூங்காக்கள்னு சொல்கிறோம், பூஞ்சோலைகள்னா பார்க், ஆங்கிலத்தில் சொன்னால் பார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும், பாக்குன்னா பாக்கு மரங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் பாக்குத்தோப்பு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படி சொல்கிறோமோ இல்லையா, அதாவது ஒரு மரம் இருக்கிறதெல்லாம் பார்க்கு, நிறையா மரங்கள் சேர்ந்தது தான் தோப்பு அப்படின்னு ஒரு பொருளை சொல்லப்படுது. இது மாதிரி வந்து எல்லா அனைத்து சிறப்புகளும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். அதாவது யானை கூடம்னா அந்த யானைகள். சரிங்களா? யானைகள் கூடமும், சாலைகள்னு சொல்கிறது, யானைகள் ஒரு பக்கம் நடக்கவும், அது யானைகள் வந்து ஒரு பக்கம் நடக்கும், அந்த யானைகள் பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம். அதுக்கப்புறம் குதிரை கொட்டிலும் ஒரு புறம், அதாவது குதிரை கொட்டினா குதிரைகள் பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம், அதாவது யானைகள் நடக்கிறதுக்கும் யானைகள் பராமரிக்கிறதுக்கு ஒரு இடமும் ஒரு சாலை. அதுக்கப்புறம் குதிரை கொட்டிலும், குதிரைகள் பராமரிக்கிறதுக்கு ஒரு இடமும், தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும், தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். புரியுதுங்களா? தாயம் ஆடுவதற்கு நம்ம சொல்கிற மாதிரி தாயமாறுன்னு சொல்கிற மாதிரி அதுதான். அதாவது யானைகள் பராமரிக்கிற ஒரு இடம், குதிரைகள் பராமரிக்கிறதுக்கு இடம், அதுக்கப்புறம் விளையாடுவதற்கும் ஒரு இடம் இருக்குது. எங்கே இருக்குது? பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது. சோலைகளில் குயில்கள் கூவும், சோலைகளில் குயில்கள் கூவும், சோலைகள்னு என்னது? நம்ம பூங்காக்கள்னு சொல்கிறோம். சரியா?
மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். எந்த நாட்டின்? பாஞ்சாலங்குறிச்சியினுடைய மயில்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி இருக்கக்கூடிய மயில்கள் தோகை விரித்து ஆடும். சரியா, அதனுடைய தோகை விரித்து ஆடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சி நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அதிசயங்கள் எங்கே நடக்குது? பாஞ்சாலங்குறிச்சி நடக்குது அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஆசிரியர் நான் வானமாமலை அவர்கள் சொல்கிறாங்க. சரி வாங்க, அந்த அதிசயம் என்னன்னு பார்ப்போம். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். சரியா, முயலை வந்து ஒரு வேட்டை நாயை பிடிக்குது. பிடிக்கிறங்கிற பட்சத்தில் அந்த முயல் வந்து வேட்டை நாயை இங்கே எதுக்கு வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டை நாயை அந்த முயல் துரத்தமாமா. அந்தளவுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய முயல் கூட ரொம்ப வீரமிக்க ஒரு முயலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சான்று இங்கே நம்மளுக்கு தெரிய வருகிறது. சரியா, அடுத்தது பாருங்கள். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். பசுவும் புலியும் ஒரே இடத்துல நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மன் பெயரை சொன்னால் கறந்து வந்த பாலை கூட காகம் குடிக்காது. சங்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வார். சரிங்களா, இதெல்லாம் ஒரு சிறப்பெல்லாம் நடக்குது. இப்போ யார் நூல் வெளி பார்த்தனா யார் எழுதியிருக்காங்கன்னா வானமாமலை அவர்கள் எழுதியிருக்காங்க. எந்த ஒன்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல நூலிலிருந்து எழுதிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சரி. இப்போ என்ன பார்த்தோம்னா வந்து யானை கூடம் பார்த்தோம், அதுக்கப்புறம் குயில்கள் பார்த்தோம், குயில்களுடைய சிறப்புகளும் மயிலினுடைய சிறப்பும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது ஒரு வீரம், புரிஞ்சுங்களா, யார் வீரம் மிகுந்த முயலானது தன்னை பிடிக்கிற வேட்டையை எதிர்த்து விளையாடும். பசுவும் புளியும் ஒரே இடத்தில் நீர் அருந்தும். அதாவது எப்படி அந்த தண்ணீர் போன்ற பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். இதில் ஊமைப்படுத்துகிறாங்க, பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். அதுக்கப்புறம் மன்னன் கட்டவும்னு பேரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. புரிஞ்சுங்களா, கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சரிங்களா, அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் என்ன ஊர்? இந்த பாஞ்சாலங்குறிச்சி. அதுக்கப்புறம் இந்த சக்கமாதேவினா என்ன சொல்கிறது? நம்ம வந்து ஜக்கம்மா தேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருள்வாக்கு திருவாக்கு அருள்வார். அதனால் அந்த ஊர் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்ல போகிறேன். சரி, இப்போ வந்து பாருங்கள், இந்த பாடலுக்குண்டான ஒரு மதிப்பின் வினாக்கள், அதாவது சரியான விடை வினாக்கள் நம்ம பார்ப்போம். ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும் வாரணம், அதாவது வாரணம்னாவது யானைகள், ஊர்வலத்தின் முன்னால் யானைகள் அசைந்து வரும். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். என்னது? முயல் நாயை விரட்டிவிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா, மெத்த வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடுகள் எங்கிருக்கு? பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இருக்குது. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆ, அதாவது ஆ நெடில் ஆ தான் இதுக்கு சரியான ஆன்சர். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ குரில் ஆ தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை. அதுக்கப்புறம் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஈ குரில் ஈ வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம் அலங்காரம். சரிங்களா, இப்போ வந்து ஆறு சரியான விடைகள் கொடுத்துருக்காங்க. ஆறு சரியான விடைகள் நம்ம படிச்சுக்கணும். இதில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குன்னா பொருள் இருக்குது, அதுக்கப்புறம் சேர்த்தெழுது பிரித்தெழுதும் இருக்குது, எல்லாமே இதில் அடங்கி வந்துடுது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம சரியாக படிச்சுக்கணும். சரி, இப்போ ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்தாலும் வாரணம்னா ஆயிரம். இந்த பொருள் தருக்கு நம்ம படிச்சுக்கணும், வாரணம்னா ஆயிரம். நம்ம அந்த பாடலுக்கு கீழே பொருள் தருள் கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருள் அதை படிச்சுட்டு தான் நம்ம அந்த பொருள் தரும் நம்ம எழுத முடியும். சரிங்களா, சரி. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சி டேஸ் நாயை விரட்டி விடும் முயல். சரிங்களா, நம்ம அதை நான் வச்சுக்கணும் அந்த முயல். அதுக்கப்புறம் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. சரி, அந்த மாடி வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துல மாடி வீடு வந்துருச்சு. சரிங்களா, நம்ம எல்லா இடத்துலும் நம்ம அப்போல்லாம் வந்து ஒரு சில இடங்கள் தான் அந்த மாடி. அதனால் வந்து செல்வர்கள் மட்டும்தான் இந்த மாடி வீடு கட்ட முடியும். இந்த செல்வர்கள் எங்கே இருந்தாங்க? பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து அனைவரும் சமமாக இருந்து வாழ்ந்தாங்க. அந்த வாழ்றதுக்கு யார் உதவி பெற்றாங்கன்னா யார்? கட்டபொம்மன் என்ற ஒரு அரசன், சரி, என்ற ஒரு மன்னன். சரிங்களா, அவர் தான் வந்து எல்லாமே வந்து உதவி செய்தார். அனைத்து மக்களுக்கும் ஒரே வகையான வீடுகள் கட்டி கொடுத்தாருங்கிற பட்சத்தில் கருத்தை முன் வைக்கிறார் யார்? கவிஞர்னா வானமாமலை. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். சரி, பாருங்கள் பொறுத்துக பார்ப்போம். பொறுத்துக பொக்கிஷம் அழகு, சாஸ்தி செல்வம், விஸ்தாரம் மிகுதி, சிங்காரம் பெரும்பரப்பு. இது பொறுத்துக நம்ம பொருத்தியது பார்ப்போம். அதாவது சரியான விடைகள் சரியாக பொருந்தி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தியனா மிகுதி அதிகம்னு கூட சொல்லலாம் நம்ம, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. அதுக்கப்புறம் இறுதியாக சிங்காரம் அப்படின்னா அழகு. சரிங்களா, அழகு வாய்ந்த வீற்றிருக்கிறான் யார்? கட்டபொம்மன் வீற்றிருக்கிறான். சரி, இது வந்து நம்ம பாடலாக பொருத்தி பார்க்கணும். செல்வம் பொக்கிஷம்னா செல்லம், செல்லும் அதாவது எங்கே இருக்குது? வீடுகளிலே செல்லம் வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்தினா மிகுதி. சரிங்களா, விஸ்தாரம் பெரும் பரப்பு. அதுக்கப்புறம் சிங்காரம் அழகு. சரிங்களா மாணவர்களே, சரி. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா வந்து பாஞ்சவலம் என்ற பாடத்தின் மூலமாக நம்ம பாடல் பார்த்தோம்.
பாலினுடைய பொருள் பார்த்தோம், அதுக்கப்புறம் சரியான விடைகளும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், இது தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.